ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, புறா வந்து முட்டை வைக்கும் போது அந்த முட்டை வந்து ரெண்டுமே உடையாமல் எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். புறா வந்து இயற்கையாகவே அதை வந்து இந்த குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு போய் கூண்டுக்குள்ளே அடுக்கிட்டு முட்டை வைக்கும். அந்த மாதிரி குச்சியெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க, சும்மா இருக்கிற குச்சி எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு இருக்கும், பொறுக்கி கூண்டுக்குள்ளே போய் வச்சிடும். அந்த மாதிரி பண்ணும்போது குச்சி இந்த சைடு அந்த சைடு எடுக்கும்போது கண்ணில் குத்துற கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அது பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து வேறு அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா அது குச்சியெல்லாம் எடுக்காது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பாக்குள்ளே கொஞ்சம் மண் போட்டிருக்கேன். இது வந்து எந்த விதமான மண்ணு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து எம் சாண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கட்டுமானத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சாண்டு, அதை வந்து போட்டிருக்கேன் இதில். அதில் வந்து இந்த மாதிரி முட்டை வச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த குச்சியெல்லாம் பொறுக்காது, அதை வந்து சேஃபாக படுத்துக்கும். புறா வந்து முட்டை வைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு டப்பா வைங்க உள்ளே, அது வந்து கொஞ்சம் அந்த கூண்டு வந்து சேஃபாக ஃபீல் பண்ணும். அந்த முட்டை வச்சா அது டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் அது வைக்கும், இல்லைன்னா அது முட்டையை வைக்காது. இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக முட்டை வைக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டப்பா இல்லைன்னா கூட இந்த மாதிரி பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஏதோ டப்பா இருந்துச்சுனாலும் அதை வச்சு பண்ணுறது எப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்க டப்பாவை தான் எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு டப்பா எடுத்துகிட்டு இது வந்து மேலே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிறது வந்து இந்த ரெண்டு சைடும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போனா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சுட்டு இந்த இடத்துல செலோ டேப் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கம்பி ஏதோ இருந்துச்சு, இந்த சன்னமாக இருக்கிற கம்பியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்க கம்பி இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் இப்படி வச்சு அப்படியே கட்டிடலாம். கட்டிட்டிங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் வளையாது. இப்போ உங்களுக்கு நான் இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இதை வந்து நான் இப்போ ஒட்டிட்டேன். செலோ டேப் வச்சு தான் நான் இந்த டைம் ஒட்டியிருக்கேன். அந்த கம்பி வந்து கிடைக்கல, இப்போ வந்து இல்லை இப்போதைக்கு. அதனால நான் செலோ டேப்பே வச்சு ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு செலோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். உங்ககிட்ட பெரிய டேப் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க, இல்லை கம்பி இருந்தால் பெஸ்ட்டு எல்லாத்தையும் விட. கம்பி இருந்தால் ஒட்டி அதை வச்சு கட்டி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலோ டேப் இருக்குது, இதை போட்டு ஒட்டியிருக்கேன். இனி இதில் வந்து மண் போட்டு முட்டையை வச்சுட்டோம்னா கூண்டில் வச்சாலே அதுவே இதில் வந்து முட்டை வச்சுக்கும். முட்டை வச்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்னா மண் போட்டு நீங்கள் முட்டை உள்ளே வச்சு வச்சுட்டிங்கன்னா அது படுத்துக்கும். அப்போ வந்து இதில் மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நான் இப்போ காட்டுறேன் மண் போட்டுட்டு. இப்போ வந்து ஒரு மூட்டை தான் வச்சுருந்துச்சு, முந்தானத்தை வச்சுருந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்னொன்று வைக்கும். நாங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு மூட்டை வச்சோம்னா எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மறுமூட்டை எப்போ வைக்குமோ அந்த டைமில் இந்த டப்பாவையும் இந்த மூட்டையும் சேர்த்து வச்சுருங்க. அங்கே அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு குட்டியுமே பிறக்கும். முட்டையும் டேமேஜ் ஆகாமல் இந்த மாதிரி டப்பாவில் வச்சிங்கன்னா முட்டையும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹைட்டாக இருக்குது, இதோட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேணுன்னா இந்த ஹைட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி. அந்த மாதிரி வேணாலும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. இது வந்து இங்கே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறனால நான் இந்த மாதிரியே வச்சிடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.